எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே ஒரு ரெண்டு வீடியோவில் பழனி பற்றியும் போகரை பற்றியும் பார்த்துருந்தோம் ஸோ இனி வரும் வீடியோக்களில் அந்த பழனியில் இருக்கிற அந்த நவ பாசான சிலையோட ஃபார்முலாவும் அது எப்படி தயாரித்தாங்க அப்படிங்கிற சில விதிமுறைகள் வரலாற்று சூழலேருந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிது ஸோ அதை பற்றி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து கூகுள்லேயும் இல்லை பல பேர் போட்ட வீடியோக்கள்லையும் இருந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் கேட்டு விசாரித்து இதை பற்றி சில விஷயங்கள் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்தது தான் ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா தான் ஸோ இது வந்து சயின்டிஃபிகல் ஃபார்முலா தான் இதில் வந்து ஆன்மீக பயன்பாடும் கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில விஷயங்கள் நம்பாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலாக கொஞ்சம் உள்ளே பூந்து பார்க்கும்போது இது நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு உணர்வு ஏற்படுற அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூலிகையை வந்து பார்த்திங்கன்னா சிலர் சாகாவரம் பெறக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நோய்கள் எல்லாத்துலேருந்து விடுபடக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இது எதுக்கு உதவும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும் ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து உணர முடியும் ஸோ இது வந்து சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பழைய தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் புரியாம இருக்கிற இருக்கலாம் ஸோ அதாவது டவுட்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசனம் என்றால் விஷம் என்று பொருள் பாசனத்தில் அறுபத்தி நாலு வகையுண்டு அறுபத்தி நாலு பாசனத்தில் நீலி என்பது ஒரு பாசனம் இந்த நீலி என்னும் பாசனம் அறுபத்தி மூணு பாசனங்களின் விஷத்தன்மை முறிக்கக்கூடியது நவ என்றால் ஒன்பது வகையான விஷங்களை சித்தர்கள் கண்ட விதிமுறைகளை உபயோகித்து கட்டுவதாகும் இதில் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த பாசனங்கள் செவ்வாய் சுக்கிரன் சனி கேது உள்ளிட்ட கிரகங்களின் சக்தியை பூமிக்கு கொண்டு வந்து வளம் கொளிக்க செய்யும் என்று சான்றோர்களால் அறியப்படுகிறது பதினெட்டு சித்தர்கள் அறிந்தது அறுபத்தி நாலு பாசனங்கள் என்றும் அவை சூதபாசானம் கற்கட பாசானம் கோலகம் மிருதாசிங் கந்தகம் வீரம் வைகிரந்தம் தாளம்பம் அமிர்தம் ஸ்ராபந்தம் தொட்டி குதிரைப்பல் சங்கு கௌரி துத்தம் பழண்டுருகம் காந்தகம் லிங்கம் சரகாண்டம் தாளகம் மனோசிலை ஆவுபல் சலாங்கம் கற்பரி கற்பாசனம் கார்முகில் கச்சாளம் சீதாங்கம் சிலாமதம் அஞ்சனம் அப்ரகம் வெள்ளை இவை இயற்கை பாசனங்கள் செப்புத்தொட்டி புத்தொட்டி பொற்தொட்டி எருமை தொட்டி ஏமசிங்கி ரத்தசிங்கி மிருதாரு சிங்கி சாதிலிங்கம் கருமுகில் தீமுருகல் வெள்ளை சவ்வீரம் கோழித்தலைக்கெந்தி வானகெந்தி அரிதார வைப்பு பவளப்புற்று கோடாச்சோரி பஞ்சபட்சி குங்கும பாசனம் இரத்த பாசனம் துத்தம் தைலம் சூத பாடானம் நீலம் கந்தகம் சோர பாடானம் காகபாடானம் லவணம் நாகப்பாசனம் இந்திர பாசனம் இவை செயற்கை பாசனமாகும் இதில் செயற்கை பாசனம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கை பாசனம் மாதிரியே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இயற்கை பாசனத்தை செயற்கையாகவும் செய்யலாம் சில விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து ரிப்பீட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நவ பாசனம் என்பது சித்தர் மரபருவியலாகும் நவபாசனம் கட்டுவது என்பது ஒரு சித்தர் வேதியியல் முறையில் வெவ்வேறு இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்ட பாசனத்தின் அணுக்களை சேர்ப்பது மற்றும் பிரிப்பதன் மூலம் புதிய மேம்படுத்தப்பட்ட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்ட அணு கட்டமைப்பை உருவாக்குவதே சித்தர்களின் வேதியியலாகும் நவ என்பது ஒன்பது வகையான விஷங்களை கொண்டது அந்த ஒன்பது வகையான விஷ பாசனங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் வாங்க சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசனம் கௌரி பாசனம் தொட்டி பாசனம் இந்த ஒன்பதையும் கொண்டு தான் அந்த நவ பாசன சிலை செய்யப்பட்டது ஏதோ ஒன்பது கெமிக்கலாக அந்த காலத்தில் கலந்துருக்காரு ஒரு சிலை உருவாச்சு அந்த சிலையில் அதிகமான எஃபெக்ட் வந்து வெளி இருந்து வந்துச்சு ஸோ அதனால் அது வந்து மருந்தாயிடுச்சு அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மூலிகைகளை கொண்டு எண்பத்தி ஓரு பாசானங்களை அவர் ரெடி பண்ணியிருக்காரு அதுக்கு எண்பத்தி ஒரு சித்தர்களையும் நியமிச்சிருக்காரு அதற்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதன்மையானவர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற புளிப்பாணி சித்தர் தான் சரி இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் பாட்டு ஏதாவது ஒரு எழுதியிருப்பார்ல அதை வந்து சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே போன வீடியோவில் அப்படின்னு கேட்பீங்க ஸோ அந்த பாட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாங்கான பாடானம் ஒன்பதிலும் பரிவான விபரம் தான் சொல்ல கேளு கௌரி கெந்தி சீலைமால் தேவி கோடு வீரம் கச்சால் வெள்ளை பகர்க்கின்ற தொட்டினோடு சூதம் சங்கு பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நிலமான மனோன்மணி கடாச்சதாலே நன்னி ஒன்பதையும் கட்டுக்கட்டு இது வந்து போகர் எழுதிய பாடல் இதுக்கான நவீன வேதியியல் விளக்கம் வந்து சொல்றேன் அப்படியே கேட்டுக்கோங்க கௌரி பாசனம் அப்படிங்கிறது வந்து பென்டா ஓகேங்களா கெந்தக பாசனம் அப்படின்னு சொல்றது சல்ஃபர் சீலை பாசனம் அப்படிங்கிறது அர்சனிக் டைசல்பேட் வீர பாசனம் அப்படிங்கிறது மெர்க்யூரிக் குளோரைட் ஓகேங்களா மெர்குரிக் குளோரைடு ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது வெள்ளை பாசனம் வெள்ளை பாசனம் அப்படிங்கிறது அர்சனிக் ட்ரைஆக்சைட் சூத பாசனம் அப்படிங்கிறது மெர்க்குரி இதில் கச்சால பாசனம் தொட்டி பாசனம் சங்கு பாசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆய்வு அறிக்கையில் கிடைக்கவில்லை ஸோ இந்த வேதியியல் பொருட்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் மட்டும் போதுமா இதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் மெத்தட் இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கு ப்ராசஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பினால் உண்டாகும் வெப்பம் மட்டுமல்லாது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெப்பம் தரும் புட வகைகளும் சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டன இந்த புட வகைகள் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இப்போது நம்ம மேலே பார்த்த அத்தனை பாசனமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வேதியியல் இயல்புகளை கொண்டதாகும் இந்த ஒன்பது பாசனங்களை திரவமாக்கி மீண்டும் திடமாக ஒன்பது வகை விறகுகளும் அதாவது எரிபொருள்கள் அந்த எரிபொருள்களுக்காக விறகு வச்சு வைக்கிறாங்க ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு செய்யும் போதே கூட பார்த்திங்கன்னா தெரியும் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும் போது ஒரு விதமாகவும் அடுப்பில் அதாவது விறகு வச்சு சமைக்கும்போது போது ஒரு விதமாகவும் சீமன் ஸ்டவ்வில் வைக்கும் ஒரு விதமாகவும் இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கிற எரிபொருளும் அதில் ஒரு பாயிண்டாக அதில் வந்து வருது அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்பது வகையான எரிபொருளை பயன்படுத்தியிருக்காங்க ஒன்பது தடவை வடிகட்ட ஏதுவாக ஒன்பது வடிகட்டிகளும் கையாளப்பட்டன சித்தர்கள் பாசனங்களை கட்டும்போது அரைத்து வேக வைத்து எரித்து நுண்ணிய அணுக்களாக பிரிக்க புடமிட்டனர் சித்தர்கள் எரிபொருளுக்கும் சில அளவுகோல் வச்சுருக்காங்க எரு வரட்டி இவற்றை கொண்டு எரிக்கப்படும் தீயின் அளவை குறிப்பது புடத்தின் வகையாகும் வரட்டியின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு பெயர்கள் குறிப்பிடப்படும் புடம் ஒன்றுக்கு ஒன்று முதல் ஆயிரம் வறட்டி வரை பயன்படுத்தப்படும் காடை புடம் ஒன்று கௌதாரி மூணு சேவல் பத்து பன்றி ஐம்பது கணம் ஏழ்நூறு கசம் ஆயிரம் என்றும் வரட்டி எண்ணிக்கையை கொண்டு புடத்தின் வகை குறிப்பிடப்படும் புடம் போடுவது என்பது சித்தர்களின் மற்றொரு வேதியியல் பிரிவு எனலாம் அதாவது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பாய்லர் தனியாக ஸோ அந்தந்த ப்ராசஸ்க்கு ஒவ்வொரு பிளான்ட் வைக்கிற மாதிரி அதில் வந்து சித்தர்கள் இதில் கை சேர்ந்தவர்கள் இதில் கை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த புடம் போடுவது அதாவது விறகடுப்பில் சமைக்கிறத கூட அந்த கெமிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல கூட தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருந்து கட்டு ஒவ்வொன்றுக்கும் அவற்றின் சேர்க்கைக்கும் தயாரிப்புக்கும் ஏற்றவாறு புடங்களின் வகை இருக்கும் நவபாசான கட்டு என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமானது எனலாம் ஏனென்றால் நவபாசானங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை கொண்டுள்ளதாம் மேலும் பாசனத்திலிருந்து உருவாகும் சூட்சமமான கதிர்வீச்சு கட்டுபவரின் மனோநிலையை மேம்படுத்துகிறதாம் நவ பாசனத்தினால் கட்டி உருவாக்கப்படும் தெய்வச் சிலைகள் நவகிரகத்தின் சக்திகளை பெற்றுவிடுகிறது என்று சித்தர்கள் நம்புகிறார்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது நம்மளோட மனநிலை மாறும் அப்படிங்கிறதுக்கு சில காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம லாஃபிங் கேஸ் இது போல் பல மர்மமான கேஸ்களோ இல்லை சில கெமிக்கலோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது நம்மளை அறியாமையே நம்மளை வந்து மாற்றோம் ஸோ எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நம்ம மயக்க வரதுக்கான காரணம் அதில் இருக்கிற கண்டென்ட் ஸோ அதே மாதிரி இந்த லாஃபிங் கேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட்னால நம்மளோட மனநிலையை மாற்றுது இது போல் சில கெமிக்கல்லாம் கலந்ததுனால அந்த விஷயங்கள் சிலர் போது அந்த அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பாடி கண்டிஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஸோ அது வந்து சித்தர்களிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ நேரடியாக வந்து இந்த நவ எடுத்து சாப்பிட்டா அது விஷமா விஷம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இது முழுமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிலையை வழிபடுறதுக்கு சில வழிமுறைகள் வச்சுருக்காங்க அது அந்த அபிஷேக முறையாக இருக்கட்டும் அது மேலே பூசப்படுற சந்தனமாக இருக்கட்டும் அதை வந்து நியூட்ரல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி சில சக்திகளையும் சில வழிமுறைகளையும் அந்த காலத்திலே போகர் விட்டு போயிருக்காரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரையை ஒன்று எடுத்துகிட்டா தூங்கலாம் பல மாத்திரைகள் எடுத்துகிட்டால் நம்ம உயிருக்கு ஆபத்து ஸோ அது போல தான் இந்த சிலையிலிருந்து வரக்கூடிய நீராகட்டும் சந்தனமாகட்டும் சிறிதளவு எப்படி நம்ம கைக்கு வரணுமோ அந்த அளவு தான் இருக்கு இது வரைக்கும் ஸோ இது வந்து அதிகமாக போகும்போது உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பல ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் இந்த சிலை வந்து கரையாத மாதிரி போகர் அன்னைக்கே ரெடி பண்ணிட்டாரு ஸோ இதில் இருந்து பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசானம் வந்து நம்மளோட உடம்புல கலக்கும் அப்படின்னா அது வந்து அந்த அபிஷேகத்தின் மூலமாக கரைஞ்சி வர சில கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக வந்து நம்மளுக்கு பரவும் தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவில் வந்து கருவறை மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி மேலேருந்து வடியக்கூடிய அந்த நீர் அந்த நீரை வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தங்களாக கொடுக்குறாங்க அது மேலே வைக்கப்படுற சந்தனமும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக கொடுக்குறாங்க இதன் மூலமாக அதில் இருந்து வர கதிர்வீச்சு அப்புறம் அதில் இருந்து வர ரேடியேஷன் இதன் மூலமாக தான் அந்த நோய்கள் குணமடையுது ஸோ உடனே வந்து நவ பாசனத்தை அப்படியே பேத்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அது அதோட நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது போய் அது மேலே இருந்து வர ரேடியேஷனே நம்மளுக்கு வந்து ரொம்பவே பவரானதாக இருக்கும் அப்படிங்குறதா உண்மை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பழனி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க அதாவது ஸ்ட்ரைட் ரேடியேஷன் சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும் அதுக்கு விழுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சில பெரியவர்களால் சொல்லப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது கதிர்வீச்சில் ஒரு கெமிக்கல் மேலே படும்போது அதுக்கான ரியாக்ஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து கோவிலில் வழிபடும்போதே அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு விழும்போது அது நன்மையில் முடியும் அப்படிங்கிறது ஒரு வகையாக சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி அப்படியே மறக்காம இந்த வீடியோவை பகிருங்க